Hi, welcome to Happy Home Life. இன்றைக்கி நம்மளோட சேனலில் தேங்காய் பால் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து தேங்காய் பால் சிக்கன் செய்கிறதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நாட்டுக்கோழி. இப்போ நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீட்டு மிளகா பொடி 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் 2லேருந்தும் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நான் இப்போதைக்கு வந்துட்டு சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பார்த்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இந்த மாதிரி 1 குழிக்கரண்டி இதை வந்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றி நல்லா நம்ம கையை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நம்ம போட்ட இந்த மசாலாவோட நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கனை நல்லா அந்த மசாலா போட்ட மசாலோட நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்புறம் நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிடலாம். நான் வந்து 1 தேங்காய் எடுத்து வீட்லேயே அரைச்சு பால் எடுத்தேன். ஸோ வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற தேங்காய், கோகோனட் மில்க் அதெல்லாம் வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இதை வந்துட்டு அரைச்சு யூஸ் பண்ணது. நம்ம வந்து இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது மாதிரி தண்ணி மாதிரி இருக்குல்ல, ஸோ இது நல்லா சுண்டணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது வந்து அடுப்பில் தான் இருக்கணும். நல்லா அதுக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அடிக்கடி எடுத்துட்டு இது மாதிரி கலரி விட்டுருங்க. ஏன்னா இது தேங்காய்ங்கிறனால, தேங்காய் ஊற்றிருக்கோங்கிறனால டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இது அடுப்புலேயே இருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சைடில். நம்ம ஊற்றின இந்த கோகோனட் ஆயில் அப்புறம் இந்த சிக்கனில் இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கே தெரியுது அந்த திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்கும். எங்கள் அப்பா இது வரைக்கும் விட்டுருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா சுண்டி இந்த இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. சாரி, நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.